Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தர்நாதன் கிளாஸ் லெவன் கெமிஸ்ட்ரியில் first சேப்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி first பார்ட் வீடியோ இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரீனால் என்ன General ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் Chemistry கெமிஸ்ட்ரிங்கிறது study of composition, structure and properties of matter and reactions by which one form of matter may be converted into another form இப்போ பாருங்கள் matter மேட்டர்னு வருது சார் மேட்டர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா மேட்டர் அப்படிங்கிறது எனி திங் விச் ஆக்குபைஸ் எ ஸ்பேஸ் என்ன சார் சொதப்புறீங்க வளர்றீங்க அப்படிங்கிறீங்களா ஒரு ஸ்பேஸை அடைச்சிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மேட்டர் அப்படிம்போம் சைக்கிள் டியூப்பில் காற்று அடிக்கிறோமா அந்த காற்று போய் சைக்கிள் டியூப்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸை அடைச்சிக்குதா தட் இஸ் மேட்டர் எது அந்த காற்று ஏர் அண்ட் தென் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறீங்களா வாட்டர் வந்து ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணிடுது வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்க ஸ்பேஸை ஃபில் பண்ணிடுதா வாட்டர் இஸ் ஏ மேட்டர் உப்பு டப்பாவில் போய் பார்த்தா என்ன இருக்கும் உப்பு இருக்கும் அந்த டப்பாவில் இருக்க ஸ்பேஸை யார் ஃபில் பண்ணியிருக்கா உப்பு கோதுமை மாவு டப்பாவில் போய் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இருக்கும் அஞ்சரை பெட்டியில் போய் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டப்பாக்குள்ளேயும் ஒரு பொருள் ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கா அதுக்கு பேர் மேட்டர் அவ்வளோதான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மேட்டர்னால் என்னென்னு தெரிஞ்ச வச்சு அந்த மேட்டர் இப்போது கல் உப்பு உப்பு இருக்குதுன்னு வச்சுங்க சமையல் உப்பு அதோட காம்பசிஷன் என்ன எனி மேட்டர் அதில் காம்பசிஷன் என்ன அதில் வந்து என் சிஎல் இருக்குது சார் சோடியம் அண்ட் குளோரைட் அப்படின்னு சொல்லுவீங்க அண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சாலிடாக இருக்குது சார் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கலர் என்ன டேஸ்ட் என்ன இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பிஹெச் என்ன இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிமோ ஸோ காம்பசிஷன் அதில் என்னென்ன கம்பைண்டாக இருக்குது ஸ்ட்ரக்சர் அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து கெமிஸ்ட்ரி அதை பற்றி படிக்கிறது தென் ரியாக்ஷன்ஸ் ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரை ஒரு பொருளை இன்னொரு ஃபார்முக்கு மாத்தறத்துக்கு ஒரு ரியாக்ஷன் தேவைப்படும் அந்த ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறதும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னு சொல்வீங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன்னு சொல்வீங்க அந்த ரியாக்சன்ஸ்லாம் பற்றி படிக்கிறதும் கெமிஸ்ட்ரி தான் ஸோ கெமிஸ்ட்ரிங்கிறது காம்பஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மேட்டரை பற்றி படிக்கிறது அண்ட் ஒரு மேட்டரை ஒரு ஃபார்மில் இருக்குன்னா இன்னொரு ஃபார்முக்கு மாத்தறதுக்கு என்ன ரியாக்ஷன் ஹெல்ப் பண்ணுது அந்த ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது கெமிஸ்ட்ரி தட்ஸ் இட் ஓவர் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பிளேஸ் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் எவ்ரிடே லைஃப் டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி தான் எவ் எல்லாமே கெமிஸ்ட்ரி தாங்க Chemistry எவ்ரி so, திங் chemistry, இப்போது சன் இருக்குது சனில் வந்து ஹீலியம் தானே இருக்குது தட் இஸ் கேஸ் ஹீலியம் அந்த ஹீலியம்ங்கிறது ஒரு கெமிக்கல் தானே கெமிஸ்ட்ரி தானே ஸோ எவ்ரி திங் எவ்ரிவேர் கெமிஸ்ட்ரி தாங்க ஓகே ஸோ இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் எவ்ரிடே லைஃப் இட் இஸ் அ சிங்கிள் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் ப்ரொஃபவுண்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் தேர் ஹேபிடேட் இங்கே பாருங்கள் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பூமியில் இருக்கோன்னா அதுக்கு காரணம் கெமிஸ்ட்ரி தான் சொல்கிறாங்க சி பிளான்ஸ் இருக்குது பிளான்ஸ் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு ஒன்று நடக்கலைன்னா நமக்கு எப்படி ஃபுட்டு கிடைக்கும் நீங்கள் சொல்லலாம் நான் நான்வெஜிடேரியன் முழுக்க முழுக்க கறியை தின்னே வாழ்ந்துருவேன்னு அந்த கறியை திங்கிறீங்களே ஆடு மாடு அதுக்கு எங்கேருந்து ஃபுட்டு வருது பிளான்ஸ்லேருந்து தானே ஃபுட்டு வருது ஸோ பிளான்ஸ் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு பிளான்ஸ் எப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் ஸோ கெமிஸ்ட்ரியை நம்பி தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு ஹேபிடேட்னா வளர்கிற இடம் இப்போது அக்வாட்டிக் அனிமன்ஸ் எங்கே வளர்கிறது தண்ணியில் தண்ணி கெமிஸ்ட்ரி நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மணல் இதெல்லாம் அந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட் ஏரியாவில் இருக்கோம் ஸோ அங்கே மண் இருக்குது கல் இருக்குது நம்ம வாழை தகுந்த இடம் இருக்கணும் டெம்பரேச்சரு பிஹெச்சு இது எல்லாமே நமக்கு வாழை தகுந்த மாதிரி இருக்கணும் ஸோ கெமிஸ்ட்ரி தான் வாழ்கிற இடம் நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோம் ஹேபிட்டேட்னா எங்கே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்தோட எவ்ரி திங் எல்லாத்தையுமே அதிகப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கெமிஸ்ட்ரி தான் அதனால தான் மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸை கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க பிகாஸ் கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ்ட் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம லைஃப்போட குவாலிட்டியை கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பிரான்ஞ்ச் இருக்குது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மைக்ரோஸ்கோபிக் லெவலில் என்ன தெர்மோ தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிக்கிறது தென் டைனமிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்துடும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அதை வந்து

தென் கேஸஸ் இவாப்ரேட் ஆகிறது ப்ளஸ் வந்து வேப் இல்லை இவாப்ரேட் ஆகிறது இங்கே கேஸ்னால் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது ஸோ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் அது வந்து திடப்பொருளாக இருக்கலாம் திரவ பொருளாக இருக்கலாம் இல்லைன்னா கேஸாக இருக்கலாம் வாயுன்னு சொல்லுவோம் தமிழில்

ஆல் தான்ஸ்டியூஷன் பார்ட்டிகல் அந்த சப்ஸ்டன்ஸ் பியூர் சப்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூன்னால் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கவங்க அர்த்தம் கான்ஸ்டியூஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கெமிக்கல் நேச்சர் வந்து சிமிலராக தான் இருப்பாங்க லிக்விட்னா லிக்விட் அந்த ஒரே மாதிரி கெமிக்கல் ஃபீச்சரோட இருப்பாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு சில்வர் வாட்டர் குளுக்கோஸ் சோடியம் குளோரைட் இதெல்லாம் தென் இப்போ வந்து இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ்னால் என்ன சார் Pure substance made up of only one type of atom other elements so elements on the periodic table silver copper etc. next compound on the patina pure substance made up of two or more atoms of different elements in two or more types of atoms of different elements china compounds okay water h2o ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜனும் இருக்குது ஹைட்ரஜன் வேற எலிமெண்ட் ஆக்சிஜன் வேறு எலிமெண்ட் இல்லையா ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி அமோனியா என்ஹெச் த்ரீ என் வேறு எலிமெண்ட் ஹெச் வேற எலிமெண்ட்டு டூ டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மிக்ஷர் பற்றி பார்த்து இப்போ மிக்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் எனி ரேஷியோ இன் விச் கான்ஸ்டியூன்ட் சப்ஸ்டன்சஸ் ரீடைன் தேர் செப்பரேட் ஐடென்டிட்டி அதாவது இப்போது நீங்கள் ப்யூர் சப்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் சொன்னோம் அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் எப்படி இருக்கும் அந்த ஹெச் அண்ட் ஓ அதோட செப்பரேட் ஐடென்டிட்டி தெரியாது ரெண்டும் ஒன்னாக கலந்துருக்கும் அதில் தனித்தனியாக ஆக்சிஜனோட கேரக்டருனால் இப்படி இருக்கு ஹைட்ரஜன்னா இப்படி இருக்குது ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஹெச் டு ஓவாக இருக்கும்போது அதோட செப்பரேட் ஐடென்டிட்டி போயிடுது பட் இங்கே செப்பரேட் ஐடென்டிட்டி போகாது ரீடைன் பண்ணிக்கும் அதோட கேரக்டரை ரீடைன் பண்ணி வச்சிருக்கோம் ஏர் இப்போ காற்று இருக்குது காற்றுல கார்பன் ஆக் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நைட்ரஜன் அதோதோட குவாலிட்டி தனியாக தான் இருக்குது ஏர் எல்லாம் மிக்சராக இருந்தாலுமே கூட ஆக்ஸிஜன் தனியாக தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு தனியாக தான் இருக்குது நைட்ரஜன் தனியாக தான் இருக்குது அதோட அதோட கேரக்டர் வந்து தனித்தனியாக ரீடைன் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டீ டீ நம்ம வாட்டர் சுகர் டீ தூள் மில்க் இதெல்லாம் போடுறோம் அதோட கேரக்டர் அது தனித்தனியாக ரீடைன் பண்ணிக்கிட்டு இருக்குது அதேமாதிரி ப்ராஸ் அப்படிங்கிறது ஒரு அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் அதுலேயும் காப்பர் அண்ட் ஜிங்கோட கேரக்டர் தனித்தனியாக அதோட கேரக்டரை வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டு இருக்கு செப்பரேட்டாக இதில் மிக்சரில் ஹோமோஜீனஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோசைகஸ் மிக்சர் அப்படிங்கிறோம் அது என்ன ஹோமோசைகஸ் மிக்சர் ஹோமோனா சிமிலர் ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே பாருங்கள் சிங்கிள் ஃபேஸ் அதாவது அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி மிக்சர் வந்துருச்சு அந்த மிக்ஸரில் வந்து நீங்கள் அந்த அதோட கேரக்டர் வந்து தனியாக தான் ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கு ஆனால் பார்த்தா தெரியாது ஏன் காம்பனன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி மிக்ஸ்டு வித் ஈச் அதர் காம்போசிஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் அந்த மீடியம் ஃபுல்லாக ஈவனாக கலந்துருக்கும் வாட்டரோட சால்ட்டை கலந்துடுறீங்க சால்ட்டோட கேரக்டர் சால்ட்டை ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்கு உப்புத்தன்மை வாட்டரோட கேரக்டர் வாட்டர் லீடைன் பண்ணிகிட்ருக்கு பட் சக் அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடில் ஈவனாக தரோம் த்ரூ அவுட் த லிக்விட் ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்கு அது வந்து ஹோமோசைகஸ் மிக்சர் அப்படிம்போம் ஹெட்டிரோசைகஸ் மிக்சர்னா என்ன டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிடுவீங்க தரவாக மிக்ஸ் ஆகாது லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணிடும் டூ ஆர் மோர் ஃபேஸஸ் ஃபேசஸ்ங்கிறது லேயர்னு சொல்லலாம் கட்டம் ஃபேஸஸ் லேயர் லேயராக இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் என்ன கோனிக்கல் ஃப்ளாஸ்கா இந்த ஃபிளாஸ்கில் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபீனால் அண்ட் வாட்டர் சிஸ்டம் ஊற்றுனீங்கன்னா வாட்டர் தேர்ட்டி பர்சன்டேஜ் கீழே இருக்கும் மேலே வாட்டர் அண்ட் ஃபீனால் மிக்சர் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லேயர் உங்களுக்கு இதில் தெரியும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஸோ டூ டிஃப்ரெண்ட் லேயர் இதில் ஃபார்ம் ஆயிருக்கும் டூ ஃபேஸஸ் ஃபார்ம் ஆயிரும் டூ ஆர் மோர் ஃபேஸஸ் ப்ரெசன்ட் இன் இ மிக்சர் ஸோ காம்போசிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் எல்லாமே கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகலை உப்பும் தண்ணியும் மிக்ஸ் ஆன மாதிரி இங்கே வந்து மிக்ஸ் ஆகலை எக்ஸாம்பிள் வந்து ஃபீனால் வாட்டர் சிஸ்டம் சில்வர் குளோரைட் வாட்டர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இந்த லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக மிக்ஸ் ஆக மாட்டாங்க அதை வந்து ஹெட்ரோசைடஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் இதில் வந்து கெமிஸ்ட்ரி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ